ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டர்ம் த்ரீ யூனிட் ஒன் சப்ளிமெண்ட்ரி சைல்டுஹுட் இன் மலபார் இது பார்ட் டூ அம்மா அரைவ்டு ட்ரென்ஸ் டு தண்டர் அண்ட் லைட்னிங் அண்ட் டிரைவிங் ட்ரைன் அம்மாயி வந்தாங்க அந்த நேரத்தில் அடிச்ச இடி மின்னல் வேகமாக பெய்கிற மழை இதெல்லாம் பொருட்படுத்தாமல் மழையில் நனைஞ்சி வந்தாங்க ஹவு கேன் யூ பி ஷோ போலீஸ் பாலா வாட் இஃப் யூ ஃபால் இல் ஹவ ஃபீவர் ஆஸ்ட் அம்மம்மன் அம்மம்மன் சொன்னாங்க நீ எப்படி இப்படி முட்டாளாக இருக்கா பாலா காய்ச்சல் வந்தால் என்ன செய்வது அப்படின்னு அம்மா அம்மன் க சொல்றாரு அம்மாயி லாஃப்ட் இப்போ அம்மாயி சிரித்தாங்க ஹியர்ஸ் குட்டி ஒப்பூ எக்ஸ்க்ளைன் மாலதி குட்டி ஜாய்ஃபுல்லி அம்மாயி ஹக்டு ஐஹர் இப்போ அங்க குட்டி அப்ப பார்த்த உடனே மாலதி குட்டிக்கு ஒரே ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷத்துல ஆச்சரியமா இருக்கிறா அம்மாயி அவளை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே ஹக் பண்ணுறதுன்னு அப்படியே அணைச்சிக்கிறது அம்மாயி அப்படியே அவளை அணைத்து கொண்டாள் சரியம்மா சஜஸ்டட் தட் வி சாண்ட் அக்சர ஸ்லோகம்ஸ் டு ஃபர்கட் அவர் ஃபியர் ஈச் ஒன் ஆஃப் அஸ் வுட் ஹாவ் டு ரீசைட் அ வேர்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் பர்சன் விட் ஃபாலோ வித் அ வேர்ஸ் தட் பிகன் வித் அ ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த தேர்ட் லைன் ஆஃப் த அண்ட் தட் ஹேட் ஜஸ்ட் பீன் சாண்டட் சரி சரியம்மா அப்படின்னா இங்கே யார் அப்படின்னா சித்தி அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த நமக்கு இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த பயத்தைலாம் போக்குறதுக்கு அக்ஸர ஸ்லோகம் சொல்லலாம் சாண்ட்டுங்கிறது மந்திரிக்கிறது அதாவது ப்ரேயர் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இந்த அக்ஸர ஸ்லோகத்தை சொன்னோன்னா நம்ம பயம்லாம் போயிரும் அப்படின்னு சரியம்மா சொல்கிறாங்க ஈச் ஒன் ஆஃப் அஸ் வுட் ஹவ் டு ரீசைட் அ வேர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனத்தை சொல்லணும் அதை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பர்சன் என்ன சொல்லணும் அவங்க சொன்ன அந்த வசனத்தோட அது ஒவ்வொன்றும் நாலு அடிகளை கொண்டதாக இருக்கும் அதில் மூணாவது அடியில் வர்ற முதல் எழுத்தை வச்சு அடுத்தால இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகனா அந்த மலையால் ஏற்பட்ட இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்காக இது போல் அந்த செரியம்மா சொல்கிறாங்க நோ ஒன் வாலண்டர் தோ யாருமே இப்படி சொல்கிறதுக்கு முன் வரல ஸோ செரியம்மா ரிசைட்டட் ஃப்ரம் வல்லத்தோல்ஸ் இம்ப்ரிசன்ட் அனுருதன் வல்லத்தோல் இம்ப்ரூசன்ட் அனுருத்தன் அப்படின்னு தொடங்குற ஒரு மந்திரத்தை அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னென்னா வல்லத்தோலில் சிறைப்பட்ட அனிருத்த இடம் இருந்து அப்படின்னு தொடங்குற ஒரு மாதிரி புராணங்களில் உள்ள ஒரு இதை வாசிக்க தொடங்குறாங்க அம்மா செட் ஐ கான் ரிமெம்பர் அ சிங்கிள் கப்ளச் அம்மா என்ன சொல்கிறாங்க எனக்கு இதில் ஒரு ரெண்டு லைன் கூட எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படி சொல்கிறாங்க ஐ ஹோப் த ஹவுஸ் டஸ் நாட் கொலப்ஸ் முத்தாசி முத்தாசி என்ன சொல்கிறாங்க இந்த வீடு இடிந்து விழாது அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு முத்தாசி ஆஸ் எஸ் நம்புறேன் அண்ட் அம்மாயி வெண்ட் அப்டர் ஸ்டார்ட் எட் வெயில் லவுட்லி அம்மாயும் அம்மனும் மேல்மடிக்கு போனோடனே அந்த சர்வன்ட் உமன் ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க அவள் அழுதுகிட்டே கையால் தலையில் அடிச்சுக்கிட்டே இருந்தா வாட் மேட்னஸ் இஸ் திஸ் டு யூ வாண்ட் பிரேக் ஓப்பன் யூ ஹெட் ஆஸ்ட் அம்மம்மா அம்மம்மா கேட்டாங்க என்ன பைத்தியக்காரத்தான இது தலையை உடைக்க வேணுமா அப்படின்னு கேட்டாங்க வாட் இஃப் ஐ நவர் சீ மை ஃபோக்ஸ் அகைன் மை குருவாயூரப்பா ஐ வில் நவர் சீதம் அகைன் ஃபோக்ஸுங்கிறது அவங்களுடைய மக்கள் ஜனங்கள் அதாவது பிள்ளைங்க நான் என் மக்களை பார்க்கலனா என்ன செய்வது என் என் குருவாயூரப்பா நான் இனி அவங்கள ஒருபோதும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா யூ ஹோம் டுமாரோ மார்னிங் த த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் ஆல் செட் முத்தாசி முத்தாசி மழை உடனே நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்கிறான் திஸ் ரெயின் ஸ்டாப் இட்ஸ் அ வயர் பிண்ட் இஸ் இன் இட் டை சாப்ட் உமன் வேலைக்கார பெண் என்ன இந்த மழை ஒருபோதும் நிற்காது இது ஒரு சூறாவளி இல்லையா நம்ம எல்லோரும் இங்கே இறந்துடும் அப்படின்னு அந்த பெண் அழுதா இஸ்ஸி கிரேசி ஆஸ்ட் முத்தாசி அவளுக்கு பைத்தியமா அப்படின்னு முத்தாசி கேட்டான் வி ஹேர்டு ட்ரீஸ் கிராஷிங் டு த கிரவுண்டு நாங்கள் மரங்கள்லாம் தரையில் விழுறதை கேட்டோம் அண்ட் எ டாக் வைனிங் இன் த வெஸ்டர்ன் யார்டு ஐயோ சங்கரா வாட் இஃப் த கவுஷட் கிரம்பிள்ஸ் வைனிங் அப்படின்னா முணுங்கிறது வெஸ்டர்ன் யார்டு பக்கத்தில் ஒரு நாய் அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்குது ஐயோ சங்கரா மாட்டு தொழுவோம் இடிஞ்சா என்ன பண்ணுறது இதுதான் கவுஷட்டு மாட்டு தொழுவோம் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க மாட்டு தொழுவம் இடிஞ்சு விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு பிரிங் த கவுஸ் இன் அண்ட் டைம் இந்த வாஷிங் ஏரியா அவுட் சைட் த கிச்சன் செட் சொல்கிறாங்க மாடுகளை உள்ள கொண்டாந்து சமையல் அறிய வெளியே உள்ள துணி துவைக்கிற இடத்துல கட்டி விடுங்க அப்படின்னு அம்மம்மா சொல்றாங்க கீழே விழாது அப்படின்னு அள்ளி அம்மா சொல்றா இட்ஸ் பீம்ஸ் ஆர் குவாய்ட் ஸ்ட்ராங் செட் சங்கரன் நாயர் திங்ஸ் அவுட் சங்கரன் நாயர் வந்து அவர் வெளியே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டு கொட்டகை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு அதோட பீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே விழாது அப்படின்னு சொல்கிறாரு தென் லெட் த கவு ஸ்டே தர் உடனே அவங்க சொல்கிறாங்க அப்போனா அந்த மாடுகள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தர் இஸ் நீடிப் வாட்டர் இன் த யார்டு நவ் செட் சங்கரன் சங்கரன் சொல்கிறாரு இப்போ தோட்டத்தில் வந்து முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உயி வாண்ட் டு ஸ்விம் ஐ க்ரைடு இப்போது இந்த கமலாதாஸ் அவங்க சொல்கிறாங்க அவங்க தானே இதை இதை எழுதுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் நாங்கள் நீந்தணும் அப்படின்னு நான் கற்றுனேன் யூ கேன் ஸ்விம் இந்த தவாட்யார்டு ஆஃப் த நல்லுக்கட்டு செட் ஈட்டன் ஈட்டன் என்ன சொன்னாங்க நல்லுக்கட்டு அதாவது இந்த நாலு கட்டு முத்தம் இருக்கு இல்லையா அந்த முத்தத்தில் ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ புட் மை ஹேண்ட் இன் டு த வாட்டர் இன் த தவாட்யார்டு நான் முற்றத்தில் உள்ள தண்ணியில் கையை வச்சேன் இட்ஸ் ஐஸ் கோல்டு ஐ கிரம்பிள்டு இது பனிக்கட்டி ஐ கிரம்பிள் அப்படின்னா முணுமுணுக்கிறது இது பனிக்கட்டி அப்படின்னு நான் முணுமுணுத்தேன் முணுத்தேன் டோன்ட் பிளே இந்த வாட்டர் சில்ட்ரன் அம்மம்மா கால்ட் அவுட் லவுட்லி தண்ணியில் விளாடாத குழந்தைங்களா அப்படின்னு அம்மம்மா சத்தமாக கூப்பிட்டாங்க வி கிளைம் பேக் ஆன் த பெட் நாங்கள் நாங்கள் திரும்பவும் பெட் மேலே ஏறி உட்காந்தோம் சம்மன் சீம் டு பி நாக்கிங் ஆன் த டோர் ஆன் த சவுதர்ன் சைடு யாரோ கதவை தட்டுவது போல இருந்தது சங்கரன் ஓப்பன் ஏட்டு சங்கரன் கதவை திறந்தாரு ஏ டாக் ஸ்டுட் ஆன் த வரண்டா அப்போ அங்கே ஒரு நாய் வந்து வெரண்டாவில் நின்றுட்டு இருந்தது ட்ரிப்பிங் பெட் தும்பி த பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக் ஃப்ரம் அம்பலத்தேல் நல்ல மலையில் நனைஞ்சி நனைஞ்சி நின்றுட்டு இருந்தது அதுக்கு தும்பி அப்படிங்கிறது அந்த டாகோட பேர் தான் த பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக் அது எப்படி இருக்குன்னா கருப்பு கலரில் கருப்பும் வெள்ளையும் கலந்த கலரில் அது ஒரு அம்பலத்தேலில் உள்ள ஒரு டாக் அங்கே நின்றுட்டு இருக்குது லுக் ஹியர்ஸ் ஸ் தும்பி ஹி இஸ்ரென்ட் சிட்டாம நல்லா நனைஞ்சு ஃபார் திங் ஹி மஸ்ட் ஹவ் கம் அவுட் வித் பாலாமணி அம்மா செட் சங்கரன் பாவம் பாலாமணி அம்மா கூட வெளியே வந்திருக்கும். அப்படின்னு சங்கரன் சொல்கிறாரு பி லுக்ட் தும்பி அண்ட் ஹீ லுக்ட்ஸ் ஹீங்கிறது இந்த இடத்துல டாகை தான் பற்றி சொல்லியிருக்கு நாங்கள் தும்பியை பார்த்தோம் அது எங்களை பார்த்தது ஹி வாஸ் ஷியோரிங் இன் த கோல்டு அது குளிரில் நடுங்கி கொண்டு இருந்தது சங்கரன் ஸ்ப்ரெட் ஹன்னி பேக் ஆன் த வராண்டா லை டவுன் ஆன் திஸ் சங்கரன் வந்து ஒரு கன்னி பேக் அப்படின்னா அந்த கோணி சொல்லுவோம் இல்லையா சாக்கு சொல்லுவோம் இல்லையா அதை தரையில் விரண்டாவில் விரிக்கிறாரு லை டவுன் ஆன் திஸ் இதில் படுத்துக்கோ இன் இன்ன ஸ்டாம் லைக் திஸ் ஹவு கேன் வி மேக் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ மேன் அண்ட் அ டாக் இப்படி ஒரு புயலில் மனிதனுக்கும் நாய்க்கும் எப்படி வித்தியாசம் காட்ட முடியும் கோ டு ஸ்லீப் தும்பி போய் தூங்கு தும்பி தும்பி லேடவுன் ஆன் த கன்னி பேக்ஸ் அண்ட் லுக்ட் கண்டென்ட்லி அட் மீ அண்ட் மை பிரதர்ஸ் தும்பி வந்து கோணி படுத்து என்னையும் என் தம்பியையும் ரொம்ப திருப்தியோட பார்த்தான் வி ஸ்பென்ட் த ஹோல் நைட் இன் த சவுதன் ரூம் நாங்கள் அந்த தென் பக்கம் உள்ள அந்த ரூமில் அந்த ஒரு இரவு முழுவதும் கழித்தோம் அது த டைம் வி வாக் அப் த ரெயின் ஹெட் ஸ்டாப் நாங்கள் விழித்து பார்க்கும்போது மழை நின்று இருந்தது இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் அ ப்ளீடிங் வாய்ஸ் சேயிங் பிளீஸ் ஓப்பன் த கேட் தட் ஆக்சுவலி வாக் அப் மீ ஆக்சுவலாக என்னை எழுப்புனது எதுன்னா தயவுசெய்து கதவை தர அப்படின்னு கெஞ்சுற ஒரு குரல் அதுதான் என்னை எழுப்பியது ஏ young man stood ஸ்மைலிங் இன் த waist ஹை வாட்டர் அட் த கேட் அது வாசலில் இடுப்பளவு தண்ணியில் ஒரு இளைஞன் சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருந்தான் ஐ ஆம் ஃப்ரம் வடக்கரா நான் வந்து வடக்கரையை சேர்ந்தவன் இஸ் எவ்ரி ஒன் ஹியர் ஆல்ரேட் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எஸ் செட் அம்மம்மா அம் ஆம் அப்படின்னு அம்மம்மா சொன்னாங்க இங்கே எந்த உயிரிழப்பும் ஏற்படலை ஹவு டிட் யூ கம் பாலன் எப்படி வந்தா பாலன் ஐ ஸ்டார்டட் அவுட் அட் டே பிரேக் அண்ட் அண்ட் வாடட் த்ரோ த வாட்டர் நான் இப்படியே காலம் ஆரம்பித்து தண்ணியில் எப்படி அலைந்தேன் தட்ஸ் ரியலி ஸ்மார்ட் இது உண்மையிலே புத்திசாலித்தனம் த நம்பர் ஆஃப் ஹட்ஸ் அண்ட் ட்ரீஸ் தட் ஹாவ் கொலர்ஸ்டு நிறைய வீடுகள் மரங்கள் இதெல்லாம் இடிந்து விழுந்து கிடக்குது ஃபவுல்ஸ் லையிங் டெட் எவ்ரிவேர் ஃபவுல்ஸுங்கிறது கோழிகள் கோழியெல்லாம் செத்து எல்லாம் ஆங்காங்கே மிதக்குது டெட் கோட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர் வாட்டர் சைட் இறந்து போன ஆடுகள்லாம் தண்ணியில் மிதக்குது என்ன ஒரு பார்வை கம்மின் பாலன் அண்ட் சேஞ்ச் யுவர் முண்டு உள்ளவா பாலா உள்ளவா பாலன் வந்து உன்னுடைய முண்டுவை மாற்றிக்கோ முண்டுங்கிறது இடுப்பில் கட்டியிருக்கிற ஒரு துணி ஹாவ் தேன்டர்ஸ் எனி திங் ஃப்ரம் வடக்கரை முறுக்கூஸ் ஆர் டேட்ஸு ஐ ஆஸ்ட் சப்ளிமெண்ட்ரி எழுதுன ஆத்தர் கமலாதாஸ் தாஸ் கேட்குறாங்க முறுக்கு அல்லது பேரிச்சம்பழங்கள் வடக்கரையிலேருந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்களா நான் கேட்டேன் நோ சைல்டு ஐ ஹவ் கம் எம்டி ஹேண்டட் செட் பாலன் டிஸ்பிளேயிங் ஹிஸ் பக் டீத்து இல்லை குழந்தாய் நான் வெறுங்கையோடு வந்திருக்கேன் அப்படின்னு பாலன் தன் பற்களை காட்டினான் அப்படியே பற்களை காட்டுறது ஈன்னு சிரிச்சுக்கிட்டு பற்களை காட்டுறது தான் பக் டீத்து வாட் அ டைம் டு ஆஸ் பார் முறுக்குஸ் அண்ட் டேட்ஸ் அம்மன்ஸ் மதர் அம்மனோட அம்மா வந்து முறுக்குகளையும் பேர்ச்சம்பளத்தையும் கேட்குற நேரம் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு முனு ஐ ஹங் மை ஹெட் அஷேம்டு நான் வெக்கத்துடன் தலையை குனிந்தேன் இவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதை எழுதுனது யாருன்னா கமலாதாஸ் இந்த இந்த சம்பவம் நடந்தப்போ இந்த கமலாதாஸ் வந்து குழந்தையாக இருந்திருக்காங்க அந்த வெள்ளம் மழை பெஞ்சி புயல் வீசி அந்த வெள்ளை பெருக்கில் அவங்களுக்கு அந்த பசியாக இருந்ததுனால முறுக்கு திராட்சை முறுக்கு பேரிச்சம்பழம்லாம் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க எப்படி ஒரு புயல் காலத்தில் மழை வெள்ள காலத்தில் சூழ்நிலைகள் எப்படிலாம் இருந்திருக்கும் எவ்வளோ பயம் ஒவ்வொருத்தரையும் கொண்டிருக்கும் உயிருக்கு பயந்து எப்படிலாம் அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கமலாதாஸ் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தங்களுடைய வீடுகள் உடைமைகளை இழந்து வீடுகள்லாம் ஆகி மரங்கள்லாம் விழுந்து அவங்களோட பாடு மாடு எல்லாமே இறந்து போகுது இதெல்லாம் கண்ணால் பார்க்குறாங்க கோழிகள்லாம் செத்து மிதக்குது எல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்குது எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த சின்ன வயசில் பார்த்து பாதிக்கப்பட்டு இந்த நினைவுகளை கமலாதாஸ் அம்மையார் எழுதி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போவும் அநேக நேரங்களில் நம்முடைய பகுதிகளிலையும் இதுபோல் சம்பவங்கள் நடக்குது இது இந்த மலபார் வந்து கேரளா பகுதியில் உள்ள ஒரு இடம் அங்கே எப்பவுமே கேரளாவில் அடிக்கடி மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படும் ஸோ அதை தான் நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகேயா நெக்ஸ்ட்டு கிளாசரி இங்கே க்ளாசரியில் வந்து மலையாளத்தில் கொடுத்துருக்கத இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க ஓகேயா எடத்தி அப்படின்னா பிரதர்ஸோட ஒய்ஃபு ஈட்டன் அப்படின்னா எல்டர் பிரதர் அம்மம்மா அப்படின்னா மதரோ மதர்ஸ் மதர் அம்மாவோட அம்மா முத்தாசி அப்படின்னா ஃபாதர்ஸ் மதர் அப்பாவோடய அம்மா தெக்கினி அப்படின்னா பேக்யார்டு அதாவது பின்புற தோட்டம் அம்மாயி அப்படின்னா மதர் இன்லா அதாவது மாமியார் ஷரியம்மா அப்படின்னா சித்தி ஓகேயா ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் பகுதியை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்